ಪಿಕ್ ಬಾಸ್ ರಸೀರಳುಕೆ

எனக்கும் உங்களை பிடிக்கும் நானும் உங்களோட ரசிகன் தான் சத்தியமா சொல்றேன் நம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு பிரதீப பொறுத்தளவுல தலைவரோட ரசிகர் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுவுமே கமலுக்கு காண்டு தான் அடுத்த லைனை பொறுத்தளவுல அறுபத்தி ஒன்பதாவது பிறந்த நாள் கொண்டாடும் உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் கலைத்துறையில உங்களோட பங்களிப்பு ரொம்பவே அதிகம் எனக்கு உங்களை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு என்ன போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா நல்லா இருங்க தீர விசாரிங்க அப்படிங்கிற ஹேஷ்டாக் போட்டிருக்காரு அதாவது யார் என்ன சொன்னா என்ன அதுல என்ன உண்மை இருக்குது அப்படிங்கறத ஆராய்ச்சி தீர்ப்பு வழங்குங்க அப்படிங்கறத சொல்லிருக்காரு அதாவது அவரோட எவிக்ஷன் அன்பேர் எவிக்ஷன் அப்படிங்கறத அதை மீன் பண்ணுது அதுக்கு கீழேயே ஒரு வீடியோவும் போஸ்ட் பண்ணிருக்காரு அந்த வீடியோல கமல் சார் நடிச்ச படத்துல இருந்தா கிளிப்பிங்ஸ் இருக்குது அதாவது வசூல் ராஜா எம்பிபிஎஸ் படத்துல கமல பொறுத்தல உள்ள பிரகாஷ் ராஜு கிட்ட மாச ஒரு டைலாக்லாம் அடிச்சிருப்பாரு இவர் எனக்கு எக்ஸிட் கொடுக்குறாரா நான் என்ட்ரி கொடுக்கற ஆளு அப்படின்னு சொல்லிட்டு டேபிள்ல இருக்கிற பொருள் எல்லாமே தள்ளி விடுவாரு தள்ளி விட்டதுக்கு அப்புறமா வேணும்னு தள்ளி விட்டேன்னு நினைச்சீங்களா யாராவது வேணும்னே தள்ளி விடுவாங்களா ஆனா நான் அப்படிதான் தள்ளி விடுவேன் அப்படிங்க மாதிரி ஒரு டைலாக் வரும் அதாவது நான் பண்றதெல்லாம் கரெக்ட் தான் நீங்க எனக்கு எக்ஸிட் குடுக்கறீங்களா நான் திரும்ப திரும்ப என்ட்ரி குடுக்கற ஆளு அப்படிங்கிற மாதிரி

கமலுக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளிய அனுப்புங்க பா அப்படிங்கற மாதிரி ஹேஷ்டேக் எல்லாம் பறந்துகிட்டு இருக்குது கமல பொறுத்தளவுல இது ஏழாவது சீசனை தொகுத்து வழங்கி இருக்காரு இதுவரை கமல இந்த அளவு யாருமே அசிங்கப்படுத்தினது இல்ல அந்தளவு அளவு மக்களா இருக்கட்டும் பிரதீபா இருக்கட்டும் எல்லாரும் கழிவு ஊத்திட்டு இருக்காங்க பிக் பாஸ் நிகழ்ச்சிய பாத்துக்கிட்டு இருக்கற உங்கள பொறுத்தளவுல கமலுக்கு செருப்படி கொடுக்கற மாதிரி பிரதீபோட இந்த பதவியை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கறத கமல்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू फ्रेंड्स